Angels Ministry presents நீ பலனடைவாய் தேவ செய்தியாளர் சகோதரர் ரூபன் துதி ஆராதனை சகோதரர் நெல்சன் நவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த நேரத்திலும் கூட இந்த வீடியோ மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதிலே கர்த்தரை நான் அதிகமாய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் இந்த நாளிலும் கூட நாம் விசேஷித்த வார்த்தையை கேட்க இருக்கிறோம் உங்களுக்காக விசேஷித்த ஜெபத்தை நான் ஏறெடுக்க இருக்கிறேன் அதற்கு முன்பதாக சில நிமிடங்கள் நாம் தேவனை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம் இன்றைக்கு கூட நம்மத்திலே வந்திருக்கிறதான அருமையான சகோதரர் நெல்சன் அவர்கள் கர்த்தரை ஆராதித்து உங்களோடு கூட தேவனை ஆராதிக்க போறாங்க எனவே நீங்க ஜெப சிந்தையோடு துதியின் சிந்தையோடு அவரோடு கூட ஒரு சில நிமிடங்கள் ஆராதியுங்கள் இன்றைக்கு இந்த வீடியோ முடிவதற்குள்ளாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார் எனவே அவரோடு கூட ஆராதனை செய்யுங்கள் ஆராதிக்கும் பொழுதே உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய ஒரு விடுதலையை கட்டளையிடும்படியாய் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆராதிக்கும் பொழுதே உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா காரியங்களும் உங்களை விட்டு கடந்து போக போகிறது நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் அப்படியாய் கிரியை செய்ய போகிறார் எனவே வந்திருக்கிற நெல்சன் பிரதர் அவரோடு கூட சேர்ந்து நீங்களும் ஆராதியுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்வாராக இயேசுவின் மூலமாய் பிதாவே ஆமென் பிரைஸ் தி லார்ட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாட்களிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம் கர்த்தரை துதிக்கும்படியாக வந்திருக்கிறோம் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் கர்த்தரை ஆராதியுங்கள் பிரைஸ் தி லார்ட் கையளவு மேகம் பெருமலை கொண்டு வந்தது என்று நாம் வேதத்தில பார்க்கிறோம் இன்றைக்கு கையளவா இருக்கிற நம்முடைய காரியங்கள் ஆசீர்வாதத்தின் குறைவுகளா இருக்கலாம் ஒருவேளை வருத்தங்களா இருக்கலாம் சஞ்சலங்களா இருக்கலாம் ஆண்டவர் இன்னைக்கு பெருமலையான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாய் நடத்த போகிறார் ஹல்லேலூயா இன்னொரு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்களேன் ஹல்லேலூயா ஜீசஸ் தேங்க் யூ ஜீசஸ் கையளவு மேகம் காணுவர அப்பாவும் விடவே மாட்டேன் நீங்க செய்யுவர உங்க சமூகத்தை விடவே மாட்டேன் சொல்லுவாங்களா கையளவு மேகம் காணுவர அப்பாவும் விடவே மாட்டேன் சொன்னதெல்லாம் நீங்க செய்யுவர உங்க சமூகத்தை விடவே மாட்டேன் பெருமலை இறைச்சல் சத்தம் காதுல கேட்டு போட்ட மேகத்தை ஒரு வழிகள் கிடைக்கும் என்னோட சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போமே தன்னை தன்
பய இப்ப இல்ல கையளவு மேகம் காணுவர அப்பாவை விடவே மாட்டேன் திருமலை இறைச்சல் சத்தோ காதுல கேட்டு போட்ட மேகத்தை காணுவர அப்பாவை விடவே நான் அழுது பொழுதெல்லாம் என் அருகில் வந்தவரே என்று என்னோட சேர்ந்து நீங்களும் பாடுங்கள் ஹல்லேலூயா அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள் ஆனா அன்பாயிருக்க மாட்டாங்க. இந்த பாடல் உங்களோட பேசும். இதோட சேர்ந்து பாடுங்களேன். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாயிட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீதானையா உமையன்று எனக்கு யாரையா நான் அழுத பொழுதெல்லாம் என் அருகில் வந்தவரே உன் கரங்களினாலே என் கண்ணி தொடச்சவரே நான் அழுத பொழுதெல்லாம் என் அருகில் வந்தவரே உதவி செய்வேன் என்று சொல்வார்கள் ஆனாலும் உதவி செய்ய மாட்டாங்க ஏமாத்தி விடுவார்கள் ஆனாலும் ஆண்டவருக்கோ அது லேசான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் யாரா இருந்தாலும் ஆண்டவருக்கு லேசான காரியம் இன்னொரு சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம் ஹல்லேலூயா உதவி செய்வேன் என்று சொல்வார்கள் உதறி தள்ளிவிட்டு போவார்கள் நடந்ததல்லவா உதவி செய்வேன் என்று சொல்வார்கள் உதறி தள்ளிவிட்டு போவார்கள் உதவி செய்பவரும் நீதானையா உமையன்று எனக்கு யாரையா நான் அழுத பொழுதெல்லாம் என் அருகில் வந்தவரே உன் கரங்களினாலே என் கண்ணி தொடச்சவரே என் அழுத பொழுதெல்லாம் என் அருகில் வந்தவரே உன் கரங்களினாலே கண்ணி தொடச்சவரே போல நம்ம வாழ்க்கையிலே பெருங்காற்று வந்திருக்கலாம் ஆனாலும் இயேசுவானவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஹல்லேலூயா அன்றைக்கு கடலை பார்த்து இறையாதே அமைதலாக என்று சொன்னார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவானவர் இருக்கிறார் ஹல்லேலூயா உலகம் நம்மளை வெறுத்து விடலாம் ஆனால் ஆண்டவர் நம்மை வெறுக்காதவர் உலகம் என்னை வெறுத்ததையா உறவுகள் என்னை வெறுக்காத தெய்வம் நீதானையா உபயன்று எனக்கு யாரையா நான் அழுத பொழுதெல்லாம் என் அருகில் வந்தவரே கரங்களினாலே என் கனி தொழிச்சவரே நான் அழுத பொழுதெல்லாம் என் அருகில் வந்தவரே கரங்களினாலே கனி தொழிச்சவரே சொல்ல பார்க்கலாம் இயேசுதா சொல்லுங்க மீண்டும் சொல்லுங்க பாக்கலாம்
சூழ்நிலைகள் நம்மளை நெருக்கி இருக்கலாம். வாழ்க்கையிலே நம்மள குடும்பத்திலே சில ப்ராப்ளங்கள் சுற்றத்தார் மத்தியிலே சூழ்ந்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஒரு முடிவு நமக்கு வரப்போகிறது. கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக நமக்கு வரப்போகிறது. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இந்த வார்த்தை உங்களோடு கூட பேச போகிறது. என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிங்க. இன்றைக்கு கர்த்தருடைய தாசன் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். தேவ வரம் பெற்ற ஊழியர்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் பொழுது உங்கள் இருதயத்திலே அது பேசும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய உள்ளத்திலே தொடப்படும். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறப்போகிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையானவர்களே, உங்களுடைய எல்லா விதமான போராட்டங்களுக்கு இந்த நாட்களில் ஒரு முடிவு வரப்போகிறது. நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, ஜீவனுள்ள பிதாவே, உடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். உடைய வார்த்தை இந்த நாட்களிலே பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் நிறைவாயிருக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அருமையாய் ஆண்டவரை ஆராதித்தீங்க நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆராதனை மூலமாய் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு நுகத்தை முறியடித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமாய் என்னோடு கூட சேர்ந்து இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். சோர்ந்து போன உங்களை கர்த்தர் பலப்படுத்த விரும்புகிறார். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பலத்தை கட்டளையிட போகிறார். பலவீனப்பட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கை பலனுக்கு நேராய் திரும்ப போகிறது. ஆமென், அல்லேலூயா. வாசிக்கலாமா யாவருக்கும் தெரிந்த ஒரு வசனத்தை, ஏசாயா 40 அதிகாரம் 29 வசனத்தை வாசிப்போம். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். பார்த்து கொண்டிருக்கிறவங்க வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாவரும் சேர்ந்து ஏசாயா 40 அதிகாரம் 29 வசனத்தை, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என கண்பான தேவஜனமே, சோர்ந்து போகிறவர்களுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை சோர்ந்து போகக்கூடிய வாழ்க்கையிலே தள்ளப்பட்டிருக்கிறோம். சோர்ந்து போகக்கூடிய காலத்திலே தள்ளப்பட்டிருக்கிறோம். அநேக ஊழியக்காரர்கள் சரி, அநேக விசுவாசிகளும் சரி, சோர்ந்து போய் விழ வேண்டிய ஒரு நிலையிலே நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் ஏன் வருகிறது? எதினால் சோர்வுகள் வருகிறது? இந்த சோர்வுகளை நான் போக வைக்க வேண்டுமானால் என் வாழ்க்கையில என்ன தேவை என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து யாவரும் வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்க. சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எப்படிப்பட்ட சோர்வுகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது? ஒருவேளை திருமண காரியத்தை குறித்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா? வேலை இல்லை என்று சோர்ந்து போயிருக்கிறீங்களா? என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை என்று சோர்ந்து போயிருக்கிறீங்களா? என் குடும்பத்துல கிருபைகள் இல்லை என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீங்களா? என் ஊழியத்துல மகிமை இல்லை என்று சொல்லி ஊழியக்காரங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? என் ஊழியத்துல கர்த்தர் இறங்கவில்லை என்று சொல்லி ஊழியக்காரங்க சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதத்தில் அநேக பாத்திரவான்கள் சோர்ந்து போய் காணப்பட்டார்கள், அநேகர் சோர்ந்து போகப்பட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய பலன் அவர்களை தூக்கி எடுத்து நிறுத்தியது. என கண்பான தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் பலத்தை கொடுக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவர் பலத்தை கொடுக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என் பலன் கிறிஸ்துவே என்று சொல்லுகிறார். நீங்கள் அவரை அவருடைய ஊழியத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் சரீரம் மூலமாய் சரீரத்தை கொண்டெல்லாம் ஊழியம் செய்தார், ஆவியில் ஊழியம் செய்தார். ஆனால் பாருங்கள், இந்த ஆவியும் இந்த சரீரமும் சோர்ந்து போகக்கூடியது.
ஆனால் ஆவி உற்சாகம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. ஆவி உற்சாகம் உள்ளது, மாமிசமோ பலவீனம் உள்ளது. ஆனால் இந்த அப்போஸ்தலராகிய பவுல் அவர் வாழ்க்கையிலே ஆவியிலும் சரீரத்திலும் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஊழியம் செய்தார். எனக்கு அன்பான தேவஜனமே, எப்படி அவரால் செய்ய முடிந்தது? எப்படி அவரால் செய்ய முடிந்தது? வேதம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகிற நமக்கு கர்த்தர் பலன் கொடுக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே நான் சொல்லுகிறேன், நீங்க சோர்ந்து போவாதீங்க. கர்த்தர் பலன் கொடுக்கிற நாளிலே வந்துட்டோம், கர்த்தருடைய பலனை பெற்றுக் கொள்ளுகிற நாளிலே வந்துட்டோம். எதை குறித்தான நாம் சோர்ந்து போகிறோம்? வேதத்திலே ஆதாரம் ஒன்று உண்டு, வேதத்திலே வசனம் ஒன்று உண்டு. வாசிக்கலாம், நீதிமொழி 24:10 வாசிப்போமா. நீதிமொழி 24:10 ஆபத்து காலத்திலே நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. பாருங்க, ஆபத்து காலத்திலே நாம் சோர்ந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஆமே. சங்கீதக்கார புத்தகத்திலே ஆபத்து காலத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் ஆபத்து காலத்திலே சோர்ந்து போகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆமே. இந்த ஆபத்து காலத்திலே நாம் சோர்ந்து போகாதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவது கர்த்தரை தேட வேண்டும், ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், ஆபத்து காலத்திலே என்னை விடுவியும் என்று சொல்லி கேட்க வேண்டும். எனக்கு அன்பான தேவஜனமே, அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன், சோர்ந்து போகிறவனுக்கு உற்சாகத்தை கொடுக்கிற தேவன், சோர்ந்து போகிறவனுக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறவர், சோர்ந்து போகிறவருக்கு கிருபையை கொடுக்கிறவர், சோர்ந்து போனவனுக்கு வல்லமையை கொடுக்கிறவர். ஏன் உங்கள் வாழ்க்கையில கொடுக்க மாட்டாரோ? இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சோர்வு வருகிறதா? இன்றைக்கு ஆண்டவரிடம் கேளுங்க, ஆண்டவரே நீ சொன்னீரையா, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னீரே. இந்த ஆபத்து காலத்துல உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். இந்த கொடிய வியாதியின் காலத்துல உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். இந்த உபத்திரவத்தின் காலத்துல உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். என்னை விடுவித்தருளும் என்று சொல்லி கூப்பிடுங்க, என்னை விடுவித்தருளும் என்று சொல்லி கூப்பிடுங்க. ஆவியானவர் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். சத்திய ஆவி எங்கே உண்டோ அங்கு விடுதலையும் உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஐயா, சங்கீதக்காரர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு. நாம் கூப்பிடுகிறோமா? ஆபத்து வரும் பொழுது கர்த்தரை விட்டு விலகி காரியங்களை நடத்துகிறோம். ஆபத்து வரும் பொழுது கர்த்தரையே மறந்து விடுகிறோம். ஆபத்து வரும் பொழுது தன் சூழ்நிலையை நாளே மேற்கொள்ள நினைக்கிறோம். ஆபத்து வரும் பொழுது தன் பலத்தினாலே மேற்கொள்ள நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாய் என்று. என அன்பான தேவஜனமே, ஆபத்து காலத்திலே நாம் சோர்ந்து போகாதபடி, ஆபத்து காலத்திலே கர்த்தருடைய பலனை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் ஒரு வசனம் உண்டு, என்னை நோக்கி கூப்பிடு. ஆமே. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஐயா, நீ ஆபத்து காலத்திலே உன்னுடைய காரியங்களை நீ சுய பலத்தினாலே நீ நடத்தும் பொழுது நீ சோர்ந்து போகவாய். உன் வாழ்க்கை சோர்ந்து போகும், உன் குடும்பம் சோர்ந்து போகும், உன் தொழில் சோர்ந்து போகும், உன் சிந்தை சோர்ந்து போகும், உன் இருதயம் சோர்ந்து போகும். வேதம் சொல்லுகிறது, நான் காத்திருக்கிறது என் இருதயத்தை இழைக்க பண்ணுகிறது. ஆமாயா, நீங்கள் சோர்ந்து போவீங்க. ஆபத்து காலத்தில் நீங்கள் நோக்கி கூப்பிடவில்லை என்று சொன்னால் நீங்கள் சோர்ந்து போவீங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி. அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய காரியத்திலே கர்த்தர் விடுதலை கொடுப்பார். இரண்டாவதாய் பார்க்கும் பொழுது நாம் எதிலே சோர்வடைகிறோம்? எபேசியர் 3:13 உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்ளுகிறேன். பாருங்கள், நாம் சோர்ந்து போகாதிருக்கும்படியாய் கர்த்தர் வேண்டிக் கொள்ளுகிறாராம். அப்போஸ்தலனாகிய பவுல் வேண்டிக் கொள்ளுகிறார், சோர்ந்து போகாதிருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறார். ஒரே ஒரு காரியம், உபத்திரவத்தில் எப்படி இருக்கணும்,
உறுதியா இருக்கணும். இந்த உபத்திரவ வருதையா, இந்த ஆபத்து காலத்து எண்ணில வருகிறது, நான் சோர்ந்து போய் காணப்படுகிறேன் சொல்லுறீங்களா? அவர் பலம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அவர் பலம் கொடுக்கிற தேவன். சோர்ந்து போன உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டி எழுப்ப போகிறார். இதை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு தேவ ஜனமே, சோர்ந்து போவாதீங்க. எதை குறித்தும் சோர்ந்து போவாதீங்க. ஆண்டவர் பலம் கொடுக்கிறவர். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் சோர்ந்து போகாதபடி விழுத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் சோர்வுக்குள்ளாய் தள்ளப்பட ஒரே ஒரு காரணம், ஜெபத்தை விட்டு விட்டோம், தேவனை மறந்து விட்டோம். என கண்பான தேவ ஜனமே, சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்க. உங்கள் குடும்பத்தில் ஏன் சோர்வு? உங்கள் ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லையே, உங்களுக்கு நன்மைகள் ஒன்றும் இல்லையே, எல்லாவற்றையும் இழந்து சோர்ந்து போய் காணப்படுறீங்களா? இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், அவர் பலனை உங்களுக்கு தரப்போகிறார், அவர் பலப்படுத்த போகிறார், அவர் பலப்படுத்த போகிறார். அப்போஸ்தலராகிய பவுல் சரீரத்தை கொண்டு ஆவியிலே ஊழியம் செய்யும் பொழுது சொன்னார், இயேசு என்னை பலப்படுத்தினார், கிறிஸ்து என்னை பலப்படுத்தினார் என்று சொன்னார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொன்னார். என கண்மான தேவஜனமே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே சோர்ந்து போன அனைவருக்கும் கர்த்தர் பலத்தை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே சோர்ந்து போன பவுலுக்கும் கர்த்தர் பலத்தை கொடுக்கிறார். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாக இறங்கும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் சோர்ந்து போகாதபடி எல்லா காரியங்களையும் செய்யும்படியாய், எல்லா உபத்திரவங்களையும் தாண்டி வரும்படியாய், எல்லா ஆபத்திலும் அவரை நோக்கி கூப்பிடும்படியாய், நான் சோர்ந்து போகாதபடி எல்லாவற்றையும் கர்த்தருடைய பலன் என்னை தாங்குகிறது. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நிறைய உபத்திரவம், நிறைய பாடுகள், நிறைய கண்ணீரின் பாதை, எல்லாவற்றிலும் அவர் சோர்ந்து போய் காணப்பட வேண்டும். ஆனால் அவர் சோர்ந்து போகவில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவர் ஏன் சோர்ந்து போகவில்லை? கிறிஸ்து பலப்படுத்தினார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் கொடுத்தார் என்று சொன்னார். இன்றைக்கு இதை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு பலன் இறங்க போகிறது. உங்கள் குடும்பங்களிலே அப்படிப்பட்ட ஒரு பலன் இறங்க போகிறது. சோர்ந்து போய் காணப்படுறீங்களா? இன்றைக்கு விசுவாசியுங்கள், கர்த்தர் பெரிய பலத்தை கட்டளையிடுகிறார். நம் யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், மறவாமல் நினைத்தீரையா. இந்த பாடலை ஒரே ஒரு சரணத்தை மட்டும் நாம் இன்றைக்கு பாட கேட்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென். நன்றி நன்றி ஐயா.
சொல்லு பாக்கலாம். கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மளை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் அனுமதிக்கிறார்? ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உபத்திரவத்தை அனுமதிக்கிறார்? ஒரு காரியம், எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொண்டாலும் அவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறாரே. இன்றைக்கு உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் பலப்படுத்த போகிறார். நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் பலப்படுத்த போகிறார், உங்களையும் பலப்படுத்த போகிறார், உங்களுக்கு உண்டான காரியங்களையும் கர்த்தர் பலப்படுத்த போகிறார். ஐயா, கர்த்தருடைய பலன் எனக்குள்ளாய் வர வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய பலன் என் குடும்பத்திலே இறங்க வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய பலத்திலே என் குடும்பத்தை நான் நடத்த வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் இன்றைக்கு ஒரு வசனத்தோடு நாங்கள் உங்கள் மத்தியில வந்திருக்கிறேன், வாசிக்கலாம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புது பலன் அடைந்து கடுகை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் விளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். என கண்மான தேவஜனமே, கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நாம் புது பலன் அடைகிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது சோர்ந்து போகாதவர்களாய் காணப்படுகிறோம். ஏசாயா 40:31 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை புது பலன் அடைந்து. எப்படியா? புது பலன் அடைந்து. அல்லேலூயா. அந்த புது பலன் எங்கிருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. இந்த புது பலனை வேதத்திலே புதிய ஏற்பாட்டு காலத்திலே அநேகர் பெற்றுக் கொண்டார்கள். இந்த புது பலன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் மாறுகிறோம்? சோர்ந்து போய் காணப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் சோர்ந்து போய் உட்கார்ந்த நிலையிலே நாம் தள்ளப்பட்ட பொழுது, இந்த கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும் பொழுது நாம் புது பலன் அடைய முடியும். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு என்று. இந்த என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லும் பொழுது நாம் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து தரித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் சோர்ந்து போகாமல் விழுத்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். நாம் விழுத்திருந்து ஜெபிக்க வேண்டுமானால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் சோர்வுகள் வரும். விசுவாசமானவன் சோர்வுகளை உண்டாக்குவான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பலப்படுத்துகிறவர். ஐயா, கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது புது பலனை கொடுப்பார். நீங்கள் எப்பெல்லாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறீங்களோ, எப்பெல்லாம் தேவ சமூகத்துல போறீங்களோ, அப்பொழுதெல்லாம் புது பலன் இறங்கும். உங்கள் குடும்பத்துல இறங்கும், உங்கள் வீட்டுல இறங்கும், உங்கள் தொழில இறங்கும், உங்கள் வருமானத்துல இறங்கும், உங்கள் ஆசீர்வாதத்துல இறங்கும். நீங்க எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்துக்குள்ளாய் போக போக போக, தேவ சமூகத்துல காத்திருக்க காத்திருக்க காத்திருக்க, தேவ சமூகத்துல ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, என் ஆண்டவர் ஒரு புது பலத்தை உங்கள் வாழ்க்கையில கட்டளை செய்வார். அந்த புது பலத்தை கொண்டு உங்களால் உயர பறக்க முடியும், செட்டைகளை அடித்து எழும்ப முடியும். பொல்லாதவர்கள் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்த பண்ணுவார். அல்லேலூயா. சோர்ந்து போகிறவர்களாய் அல்ல, புது பலனை பெற்று எழும்புகிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். இதை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில நான் சொல்லுகிறேன், புது பலனை அடைகிறவர்களாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இந்த புது பலனை அடைந்த அநேகர் வேதத்துல உண்டு. ஐயா, உங்கள் வாழ்க்கையில இனி கர்த்தருடைய பலத்தினாலே எல்லா காரியமும் நடக்க போகிறது. என்னோடு கூட சேர்ந்து விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. சொல்லுங்க, வாய்களை திறந்து, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என் குடும்பத்தை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என் காரியங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் சோர்ந்து போகிறவன் அல்ல, நான் தளர்ந்து போகிறவன் அல்ல, நான் ஜெபத்திலே காத்திருந்து தேவ சமூகத்திலே காத்திருந்து அவருக்கு முன்பதாய் ஜெபித்துக் கொண்டு புது பலனை பெற்றுக் கொண்டவன். ஆமென். நீங்க எல்லாரும் யாரு? புது பலனை பெற்றுக் கொண்டவர்கள்.
ஆபத்து காலம் நம்முடைய வாழ்க்கையில நேரிடும், உபத்திரவத்தின் காலம் நேரிடும். வேதம் சொல்லுகிறது அப்பெல்லாம் சோர்ந்து போகாதீங்க. ஆபத்து காலத்துல என்ன செய்ய வேண்டும், அவரை நோக்கி கூப்பிடணும். உபத்திரவ காலத்துல என்ன செய்ய வேண்டும், ஜபத்துல தரித்து இருக்கணும். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் புது மலனை கொடுப்பேன். கர்த்தருக்கு காத்து இருக்கிறவர்களோ புது மலன் அடைவார்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, அவர்கள் ஒருபொழுதும் சோர்ந்து போக முடியாது. அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 நீங்க படிக்கும் பொழுது, கொஞ்ச மலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலையாமல் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அந்த கொஞ்ச பலத்தினாலே நீங்கள் சோர்ந்து போகிறவர்களாய் அல்ல, என் நாமத்தை மறுதலையாமல் இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்தை சுவிசேஷமாய் பிரசங்கிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஐயா, நீங்கள் சோர்வுக்குள்ளாய் போகாதபடி எப்பொழுதும் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் உங்களுக்கு முன்பதாய் திறந்த வாசலை வைப்பார். எனக்கு அன்பான தேவஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஒரு கர்த்தருடைய புது பலன் கடந்து வருவதாக. சோர்வுக்குள்ளாய் அல்ல, உற்சாகத்துக்குள்ளாய் வழி நடத்துகிறேன். தரித்திரத்துக்குள்ளாய் அல்ல, ஆசீர்வாதத்துக்குள்ளாய் வழி நடத்துகிற பலன். எல்லார் கண்களை மூடி, இன்றைக்கு ஒரு நிமிஷம் எல்லார் கண்களை மூடி, உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன், உங்கள் குடும்பங்களுக்காக செபிக்க போகிறேன். எல்லாரும் இருக்கிற இடத்துல எல்லார் கண்களை மூடி, வானத்துக்கும் பூமிக்கும் சகலத்துக்கும் அதிகாரம் உள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இவ்வளவு நேரமா இதை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்காக நான் செபிக்கிறேன். அடுவரே, என்ன நோக்கத்தோடு இதை பார்த்தார்களோ கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நான் செபிக்கிறேன், நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக நான் செபிக்கிறேன். ஆவியானவரே, அவர்களுடைய வாழ்க்கையில சோர்வுக்கு இடம் கொடாமல் உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்த புது பலனை பெற்றுக் கொண்டவர்களாய் மாறட்டும். எல்லா சூழ்நிலையும் கர்த்தருடைய பலன் இறங்கும்படியாக நான் செபிக்கிறேன். எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையில கர்த்தருடைய பலன் இறங்கினதோ, அப்படியே நாங்களும் எல்லாவற்றையும் செய்ய எங்கள் வாழ்க்கையில ஒரு பலன் இறங்குவதாக. ஆவியானவரே, இதை பார்த்துக் கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா தரித்திரத்தின் ஆவிகளையும், எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்துல கட்டி அப்புறப்படுத்துகிறோம். எல்லா குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும், இதை பார்த்துக் கொண்டிருக்கிற குடும்பங்களை விட்டு வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்துல தெய்வீக சுகம் இறங்குவதாக, இயேசுவின் நாமத்துல தெய்வீக வல்லமை இறங்குவதாக. இதை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆவியானவரே, அத்தனை குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். நீரே பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. சோர்வை உண்டாக்குகிறவர் அல்ல, நீர் பலத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீரே. ஐயா, நாங்கள் எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறோமோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய பலன் இறங்கட்டும். நாங்கள் சோர்ந்து போகாதபடி விடுத்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிங்க, எங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேர் குடும்ப ஆசீர்வாதத்துக்காக நான் செபிக்கிறேன். சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக, சகல தேவைகளையும் கர்த்தர் பூர்த்தி செய்வீராக. இயேசுவின் மூலமாய் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகரங்களை ஒருபொழுதும் மறவாதே. இதை பார்த்துக் கொண்டிருந்த அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா நான் இன்னும் அதிகமாய் சொல்லித்துக் கொள்ளுகிறேன். எனவே இதை நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதம் அநேகர் பெற்றுக் கொள்ளும்படியாய் நீங்கள் இதை அநேகருக்கு பகிர்ந்து அனுப்புங்கள், அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பத்தாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.